ಜಾತಿ ನಿವೇದ ಜೈ ಜೈ ನಿವೇದ ಜೈ ಜಾತಿ ನಿವೇದ குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இது குமுதம் ரிப்போர்ட். ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். கோவை திமுகவை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா ரேஞ்சுக்கு ஆயிட்டாருங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்படின்னு தான் பேசிக்கிறாங்க. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அவர் பிடிச்சு வச்சா மட்டும்தான் பிள்ளையார், இல்லனா வெறும் சாணம்தான் அப்படின்னு அவரோட கடைக்கண் பார்வைக்கு ஒட்டுமொத்த கட்சியும் காத்து கிடக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் இப்போ குறிப்பா வந்து நிவேதா பொண்ணோட பதவி பறிப்பே இதுக்கு சாட்சி அப்படின்னு கோவையில் இருக்கிற சீனியர்கள் பேசிக்கிறாங்க. வாட் இஸ் த மேட்டர் பாஸ் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கும் கேட்குது. அந்த மேட்டரை பத்தி விரிவா நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். கடந்த 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கோவையில் இருந்த 10 தொகுதியிலையும் திமுக படுதோல்வி அடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். கோவை தெற்கு தொகுதி மட்டும் பாஜக வசம் போணுச்சு. மற்ற எல்லா தொகுதிகளிலையும் 9 தொகுதிகளிலையும் அதிமுக ஜெயிச்ச கதை ஊரே தெரிஞ்ச கதை தான். அதனால் அங்கே கட்சியை இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்னு பொறுப்பு அமைச்சர்களாக ராமச்சந்திரன், சக்கரபாணி ரெண்டு பேரையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அங்கே வந்து நியமித்தாங்க. ஆனால் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்ட ஒரு 2 மாதம் கூட தாண்டல, உடனடியாக சக்கரபாணியோட ஆதரவாளர்களான திண்டுக்கல் திமுகவினுடைய ஆட்டம் தாங்கலை அப்படின்னு ஒரு புகாரும், ராமச்சந்திரன் இங்கே கோயம்புத்தூருக்கு வர்றதே ஏர்போர்ட்டுக்கு மட்டும்தான், மற்றபடி அவர் உன்னையும் உருப்படியாக அங்கே செய்யலை அப்படின்னு மற்றொரு புகாரும் மாறி மாறி பறந்துகிட்டு இருந்துச்சு. இதனால் கடுப்பான முதல்வர் அவங்க ரெண்டு பேரையும் அந்த பொறுப்பிலிருந்து தூக்கிட்டு கரூர் மாவட்ட செயலாளரும் மின்சாரத்துறை அமைச்சருமான செந்தில் பாலாஜி கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சாரு. அமைச்சர் செந்தில் பாலாஜி பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடியே கோவை நிர்வாகிகளை தன்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். அதனையடுத்து அவர் பொறுப்பேற்ற பிறகு கோவை நிர்வாகிகளுக்கு அசைன்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பித்தார். அந்த அசைன்மெண்ட்டை பார்த்த கோவை திமுகவினர் தலை தெறிக்க ஓடினாங்க. அந்த அளவுக்கு வேலைகளை கொடுத்து சுழுக்கெடுக்க ஆரம்பித்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. ஓ, இதுக்கு பேர் தான் களப்பணியா அப்படின்னு அவங்கெல்லாம் தலை தெறிக்க ஓடினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் எந்த திருப்தியும் வராத செந்தில் பாலாஜி கரூர்லேருந்து தன்னுடைய ஆட்களை கோவையில் குடியமர்த்தினார். கடந்த முறை நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கோவை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 100 வார்டுகள்லையும் திமுக பெரும்பான்மையோடு ஜெயிக்கணும் அப்படின்ற முடிவெடுத்த செந்தில் பாலாஜி கரூர் வாசிகளை அங்கே இறக்கி தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்தார். சொல்லப்போனால் கோவையில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களும் வாக்காளர்களும் மட்டும்தான் கோவை வாசிகள், மற்றபடி எல்லா கண்ட்ரோலுமே கரூர் திமுகவினர் தான். கோவை மேயர் பதவி பெண்களுக்கு தான் அப்படின்றதுனால அந்த பதவியை கைப்பற்ற ஒரு 4-5 பெண்கள் அதில் ரொம்பவே வந்து களமிறங்கி முயற்சி பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக முன்னாள் எம்எல்ஏ கார்த்தியுடைய மனைவி இலக்குமி இளஞ்செல்வி சில லட்சங்களை வாரி இறைச்சி தன்னை ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருந்தார். அவங்களையெல்லாம் அப்படியே சைலண்டாக இவங்க வந்து கரூர் திமுகவினர் வந்து ஆக்குனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக அதில் அந்த மாதிரியான ப்ரொமோஷனில் ஈடுபட்டவங்களெல்லாம் சிலரெல்லாம் ஃபில்டர் பண்ணி அதில் ஒரு சிலர் தான் மேயர் அப்படின்ற ரேஞ்சுக்கு இவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அதில் மேயரே ஆகிவிட்டது மாதிரி ஒரு பில்டப்பிட்ட மாஜி மீனா லோகுவையெல்லாம் சைலண்டாக இருந்தால் மண்டல தலைவர் பதவியாவது தருவோம், இல்லைனா இருக்கிற கவுன்சிலர் டிக்கெட்டையும் கிழிச்சு போட்டுருவோம் அப்படின்னு கரூர் புள்ளிகள் சவுண்டு விட அவங்களும் கப்சிட்னு ஆயிட்டாங்க. இது போல தான் பலரையும் கரூர் திமுகவினர் டீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும். இந்நிலையில் அப்போதைய கோவை மாவட்ட செயலாளர்களில் ஒருத்தராக இருந்த மருதமலை சேனாதிபதியோட மகளும் 97th வார்டு கவுன்சிலர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்த நிவேதாவை பற்றி தான் பரபரப்பாக பேசப்பட்டிருந்துச்சு. அவர் தான் மேயர் ரேஸில் நம்பர் 1 இருக்கிற மாதிரியான ஒரு விதமான பில்டப்புக்களை அவங்க பண்ணிட்டு இருந்ததா கூட சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய மகளை எப்படியாவது மேயர் ஆக்கிடணும் அப்படின்றதுனால சில லட்சங்களை வாரி அடிச்சு சில யூடியூப் சேனல்கள்லாம் தன்னுடைய மகளுடைய பேட்டியெல்லாம் கொடுக்க வச்சு ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லை, முக்கியமாக கோவை மாவட்ட இளைஞரணி முக்கிய புள்ளி ஒருத்தர் நம்மகிட்ட பேசின விஷயத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, அது மட்டும் கிடையாது, அதை தாண்டி இன்னும் சில விஷயங்களை வந்து பண்ணார். தன்னுடைய மகளை எப்படியாவது மேயர் ஆக்கணும் அப்படின்றதுக்காக கோவை மாவட்டத்திலே கெத்து காட்டக்கூடிய ஒரு முக்கியமான திமுக புள்ளிக்கிட்ட எப்படியாவது என் மகளை வந்து மேயர் ஆக்கிட்ட ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 3 சீக்கு மேலே கொடுத்ததாகவும் அப்படின்றதையும் சொன்னார். ஆனால் தமிழ்நாடு முழுக்கவே பெரிய அறிமுகம் இல்லாத, பண வசதி இல்லாத பெண்களை மேயராக்கின மாதிரி தான் கோவையிலையும் கல்பனா அப்படிங்கிற லேடியை திமுக மேயராக்குனுச்சு. இதில் சேனாதிபதிக்கு ரொம்பவே அப்செட்டு தான். தன்னுடைய மகளுக்கு மேயர் பதவி கிடைக்கல அப்படின்னு அப்செட் ஆனார். அதோட ஒரு மண்டல தலைவர் பதவியும் கிடைக்கலன்னு இன்னும் அவங்களுக்கு கூடுதல் வருத்தமாயிடுச்சு.
கடைசியா பார்த்தா 97வது வார்டினுடைய கவுன்சிலராக மட்டுமே தான் தொடர்ந்தாரு நிவேதா. அந்த வருத்தத்திலயோ என்னவோ சரிவர அந்த கோபத்திலயோ வருத்தத்திலயோ அவர் தன்னுடைய வார்டு பக்கமே போகாம இருக்கதாகவும் ஒரு புகாரும் இருந்துச்சு. அதை தொடர்ந்து மாநகராட்சி கூட்டங்களுக்கும் அவர் சரிவர போறதில்ல அப்படின்ற புகாரும் இருந்துச்சு. குறிப்பா கடந்த 3 கூட்டங்களுக்கும் அவர் வரதில்லையா. இதை காரணமா காட்டி இப்போ மாநகராட்சி அவரை கவுன்சிலர் பதவியிலிருந்து நீக்கியிருக்கு. மேயர்னு பேசப்பட்ட நிவேதா கடைசியில் கவுன்சிலராக மட்டும்தான் தொடர்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கவுன்சிலர் பதவியும் அவங்க இழந்திருக்காங்க. இப்படி நிவேதா மேல அதிரடியா நடவடிக்கை எடுக்கப்படுறதுக்கு காரணம் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் சேனாதிபதிக்கும் இடையே உருவான உரசல் தான் காரணம் அப்படின்னு கோவை மாவட்டத்துக்குள்ள பேசிக்கிறாங்க. சேனாதிபதி தன்னுடைய மகளுக்கு மேயர் பதவி கொடுக்கல அப்படிங்கறதையும் தாண்டி சில மாசங்கள்லேயே தன்னுடைய மாவட்ட செயலாளர் பதவியையும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் பறிச்சுட்டதா ரொம்பவே கோபத்தில் இருக்காரு. இந்த நிலைமையில தான் இப்போ நிவேதாவுடைய கவுன்சிலர் பதவியும் நீக்கப்பட்டிருக்கு. இன்னும் தன்னுடைய விளக்கத்தை வந்து, அதாவது ஏன் 3 கூட்டங்களில் அவங்க கலந்துக்கல அப்படின்ற விளக்கத்தை அவங்க வந்து மேயருக்கு அளிக்கலாம். அது பரிசீலனைக்கு பின்னாடி அவங்க கவுன்சிலரை தொடரவும் வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா மீண்டும் 97வது வார்டில் இடைத்தேர்தல் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாரு அந்த திமுக புள்ளி. தங்கள் கவுன்சிலர் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட செய்தி கிடைச்ச உடனே அந்த 97வது வார்டுக்கு நேரடியாக போய் மக்கள்கிட்டே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். ஏற்கனவே இங்கே பணிகள்லாம் பல்லிழிக்குது, இதில் இது வேறையா அப்படின்னு ரொம்பவே நொந்துக்கிட்டாங்க. இந்த விஷயத்தை அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் உட்பட திமுகவோட கூட்டணி கட்சிகள் வரைக்குமே மக்களுக்காக இந்த விஷயத்தை கையில் எடுத்து பேச தொடங்கியிருக்காங்க. உடனே நாம் நிவேதாவுடைய மொபைலில் தொடர்பு கொண்டு பேச நினச்சோம். ஆனால் நிவேதாவுடைய மொபைல் வந்து சுவிச் ஆஃப் அப்படின்னு வந்துச்சு. அதனால் அவங்களுடைய அப்பா முன்னாள் மாவட்ட செயலாளராக இருந்த சேனாதிபதியை தொடர்பு கொண்டு பேசணும். அவர், நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக அரசியலுக்கு வரல, நான் சேவை செய்கிறதுக்காக மட்டும்தான் அரசியலுக்கு வந்தேன். உண்மையிலேயே வந்து கோவை மாநகராட்சி மேயர் பதவி பெண்களுக்கு இருந்ததுனால என் மகளுக்கு அது கிடைச்சா அதை வச்சு மக்களுக்கு சேவையாற்றலாம் அப்படின்னு நினச்சது என்னவோ உண்மைதான். ஆனால் என் மகளுக்கு மேயர் பதவி கிடைக்கல அப்படின்றதுனால நான் எதுவும் அப்செட் ஆகலை. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து என் மகளை வந்து தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க, அடுத்து என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு அவர் சுருக்கமாக முடிச்சுக்கிட்டார். இந்த நிலையில் படிச்சுட்டு இருந்த என்னை கொண்டு வந்து மேயர் ஆக்குறேன் அப்படின்னு ஆசையை காட்டி இப்போ கவுன்சிலர் பதவியும் இல்லாமாக்கி ஏன்பா இதெல்லாம் அப்படின்னு நிவேதா தன்னுடைய அப்பா கிட்ட கண் கலங்கினதா சேனாதிபதியோட ஆதரவாளர்கள் ரொம்பவே வருந்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த 16ஆம் தேதி கோவை மாநகராட்சி கமிஷனர் பிரதாப்பை சந்திக்க நிவேதா போன போது அவங்க விளக்க கடிதம் கொடுக்க தான் போயிருக்காங்க அப்படின்னு பரபரப்பாக பேசப்பட்டுச்சுது. ஆனால் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரதாப் என்ன சொன்னார் அப்படின்னா, அவங்க அதுக்காக வரல, அவங்க யூபிஎஸ்சி தேர்வு எழுதுறதுக்காக தடையில்லா சான்றிதழ் கேட்கறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டு வந்திருக்கிறதுனால அரசுகிட்ட ஆலோசித்து அது தொடர்பாக நம்ம வந்து முடிவெடுக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கோம் அந்த சான்றிதழ் குறித்து அப்படின்னு அவர் முடிச்சுக்கிட்டார். இந்த நிலையில் நிவேதாவோட பதவி பறிப்புக்கு பின்னாடி அமைச்சர் செந்தில் பாலாஜியோட பேரும் அடிபடுறதுனால அவர்கிட்டயே இது குறித்து நம்ம விளக்கத்தை கேட்கலாம் அப்படின்னு அவர் தொடர்பு கொண்டோம். அவர் தொடர்ந்து ஆய்வுப் பணிகளில் பிஸியாகவே இருக்கிறதுனால அவர்கிட்ட நம்மளால் பேச முடியல. ஆனால் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது முழுக்க முழுக்க இது வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி மேலே பரப்பப்படுற ஒரு வதந்தி. இந்த பதவி பறிப்புக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. யாராக இருந்தாலும் 3 கூட்டத்தொடர்களில் தொடர்ந்து கலந்துக்கல அப்படின்னா அவங்கள வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுறது வந்து சட்டப்படி இருக்கிற ஒரு முறை தான், அதை தான் பண்ணியிருக்காங்க. மற்றபடி கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் 100 பேரை வந்து பதவியில் அமர வச்சு தான் அழகு பார்த்துருக்காரு. அவர் யாருடைய பதவியும் பறித்து யாருடைய வாழ்க்கையும் கெடுத்தது கிடையாது. இதுக்கு அவரால் பதவி வாங்கி இன்றைக்கி நல்லா இருக்கிற 100 பேரை இதுக்கு சாட்சி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தொடர்ந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிவேதாவுக்கு வந்து கவுன்சிலராக இருந்து களப்பணி செய்ய பிடிக்கல, அதனால் அவங்க தெரிஞ்சே தான் வேணும்னே தான் 3 கூட்டத்தொடர்களை அவங்க வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இதுக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அப்படின்னாங்க. உண்மையிலேயே நிவேதாவுக்கு அரசியலில் இருந்து களத்தில் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தால் அவர் கண்டிப்பாக வந்து உரிய விளக்கத்தை மாநகராட்சிக்கு அளித்து மீண்டும் அவர் கவுன்சிலராக ஆகி மறுபடியும் அவருடைய வார்டுக்கு மக்கள் சேவையை தொடரலாம். இல்லை, அவருக்கு உண்மையிலேயே வந்து அரசியல் பிடிக்கல, யாருடைய கட்டாயத்தின் பேரினால தான் அவர் வந்திருக்கார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக இந்த தகுதி நீக்கத்தையே ஒரு எஸ்கேப்புக்கான ஒரு வழியாக கொண்டு அதிலிருந்து அரசியலிருந்தே போயிடுவார் அப்படின்றதும் பேசப்படுது. எது எப்படியோ
கோவை மாநகராட்சி 97வது வார்டில் மீண்டும் இடைத்தேர்தல் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிந்துவிடும். ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.